டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஆர்பி போர்டில் கண்டக்ட் பண்ணுற பிஜி டிஆர்பி எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே வந்து ரெகுலராக வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் அதில் வந்து பார்த்தோன்னா போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணுறாங்க. நம்ம டிஆர்பி போர்டில் இந்த வாட்டி வந்து பார்த்தோன்னா ஆன்வல் பிளானர் படி வந்து ஸோ இந்த வாட்டி பிஜி டிஆர்பி எக்ஸாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னா வேகன்சிஸ் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்களே, ஸோ அந்த எக்ஸாம்லாம் நம்ம படிக்கணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு டென்டேட்டிவ் வேகன்சிஸ் லிஸ்ட்டு மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் வரும்போது கண்டிப்பாக ஒரு 2000 மேலே வேகன்சிஸ் வந்து இருக்கும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மந்த்து பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேட்டிருந்தீங்க, ஸோ இதுக்கான எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோன்னா எப்படி வந்து மெட்டீரியல்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ப்ரொவைட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் டைம் ஒரு பேட்ச்லேயும் வந்து பார்த்தோன்னா கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்பவும் வந்து பார்த்தோன்னா ஸோ இதே மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுக்க ஆரம்பித்தோம். மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் செல்ஃபாகவே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அது உங்களுக்கு டைம் நிறைய இருந்தது அப்படின்னா ஸோ நீங்களே வந்து செல்ஃபாகவே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா எல்லாமே வந்து மெட்டீரியல்ஸ் வந்து இன்டர்நெட்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா ஒவ்வொரு டாபிக் வைஸ்லேயும் நாம் தான் வந்து நோட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இல்லை அப்படி இல்லை அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வேணும் அப்படின்னா ஸோ பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் ப்ரிப்பரேட்டராக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் ஸோ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10 யூனிட்ஸ்க்கான மெட்டீரியல் ஸோ இங்கிலீஷ் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி இங்கிலீஷுக்கு 10 யூனிட்டுக்கான மெட்டீரியல்ஸ் ஸோ நம்ம மெஸ்மரைஸ் அகாடமியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து கொரியர் மூலமா ஏற்கனவே நம்ம சென்ட் பண்ணிகிட்டு இருந்தது தான். ஸோ அதே பேட்டர்னில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இது மாதிரி வந்து ஒரு 3 புக்கில் மொத்தம் வந்து பார்த்தோன்னா 10 யூனிட்ஸ்க்கான கம்ப்ளீட் நோட்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தோன்னா இதில் இருக்கும் உங்களுக்கு. இதில் வேறு என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா 10 யூனிட்டுக்கும் ஒவ்வொரு டாபிக் பேசிஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ப்ளஸ் அந்த 10 யூனிட்டுக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் பேட்டர்ன் கொஷினில் ஒரு ஒரு யூனிட்டுக்கும் ஒரு 100 கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா மாடல் டெஸ்ட்டாகவும் இதிலே நம்ம வந்து பார்த்தோன்னா செட் பண்ணி கொடுத்துட்றோம். இதுக்கான ஆன்சருக்கையும் இதிலே இருக்கும் உங்களுக்கு. இதில் நீங்கள் வந்து படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூனிட் வைஸாக நீங்கள் வந்து படிப்பீங்க. ஸோ ஒவ்வொரு யூனிட்டு முடியும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 100 கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் மாதிரி வந்து அதில் செட் பண்ணி கொடுத்துருப்போம். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் நம்ம எவ்வளோ வந்து படிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு வந்து ஒரு கெஸ்ஸிங் ஸோ நம்ம வந்து இவ்வளோ படிச்சிருக்கோம் ஸோ நம்ம இவ்வளோ வந்து ஓரளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி கிடைக்கும். இன்னொரு விஷயம், பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேட்டது என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ஸோ நான் ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் 2001 இப்போது ரீசெண்டாக நடந்த 2022 வரைக்கும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தோன்னா மொத்த கொஷின்ஸ் பேப்பருமே வந்து பார்த்தோன்னா ஒரே புக்லெட்டில் இதை நம்ம வந்து கொடுக்குறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா எதையும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்காதீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸும் கிடைக்கும், ப்ளஸ் இதில் என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த மாதிரியான வே ஆஃப் மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்து கிளாஸ் கொடுக்கறது. ஸோ இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டு தான் மெட்டீரியல். ஸோ இது மாதிரி நம்ம கொடுக்கறதால இதனுடைய கொஷின்ஸ் பேப்பர் மட்டும் நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே. ஸோ வேணுன்றவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வெப்சைட்டில் கூட இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நம்மளுடைய மெஸ்மரைஸ் அகாடமியில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து பிரிண்ட் பண்ணி கொரியரில் நம்ம சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதனுடைய காஸ்ட் வந்து 800 வரும். ஸோ இது ஏற்கனவே தெரியும், நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இதை வாங்கியிருக்கீங்க. புதுசாக நீங்கள் யாருன்னா பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ இதனுடைய ப்ரைஸ் ரேட் வந்து பார்த்தோன்னா 800 வரும். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது மாதிரி ஒரு பிரிண்ட் போட்டு ஒரு ஸ்பைரல் பண்ணி நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ்க்கே கொரியரில் அமுச்சு விட்டுருவோம். இது வந்து உங்களுக்கு மெட்டீரியல் கம்ப்ளீட் மெட்டீரியல்ஸ் வேணும், இந்த 10 யூனிட்ஸ்க்கான மெட்டீரியல் வேணும் அப்படின்னா ஸோ இப்போது இந்த எக்ஸாம் கால் ஃபர் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா இதனுடைய ப்ரைஸ் 5000 நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஆல் 10 யூனிட்ஸ் மெட்டீரியல்ஸுமே இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் அது நான் சொன்ன மாதிரி ஒரு 100 கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 100 கொஷின்ஸ். அப்போது ஓவராலாக வந்து பார்த்தோன்னா இதிலே ஒரு 1000 கொஷின்ஸ் இருக்கும் உங்களுக்கு.
இது இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் பேட்டர்னில் தான் இருக்கும். நாலு ஆப்ஷன் வச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிஸும் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி. ஸோ இதனுடைய காஸ்ட் வந்து 5000 வரும். ஸோ ரெண்டும் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்து கூட வாங்கிக்கலாம். ஸோ இல்லை எனக்கு இது மட்டும் வேணும், இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் மட்டும் வேணும் அப்படின்னாலும் ஸோ இதை மட்டும் நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன், ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டடி நோட்ஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னாலும் ஸோ நீங்கள் அதை மட்டும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் ஆர்டர் பண்ணுற ரெண்டே நாளுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு அது டைரெக்டாக நாங்கள் வந்து கொரியரில் அனுப்பிச்சி விட்ருவோம். ஸோ நீங்கள் அங்கேயே கலெக்ட் பண்ணிக்கலாம், உங்கள் வீட்டிலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எந்த ஒரு இஷ்யூஸுமே இருக்காது. ஸோ இது வந்து நம்ம வந்து வீட்டுக்கு வருமா வராதா, ஸோ இது வந்து ஒரு ஆன்லைன் அப்படின்றதால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஸோ நீங்கள் பே பண்ண அடுத்த 2 days உங்கள் வீட்டில் இந்த மெட்டீரியல் உங்கள் கையில் இருக்கும். அது நீங்கள் ஒரு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் ஆர்டர் பண்ணாலும் இல்லை நீங்கள் அந்த புக்கை நீங்கள் மெட்டீரியல்ஸ் ஆர்டர் பண்ணாலும் எல்லாமே உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா கரெக்டாக நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. மற்றபடியாக இப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து எதனா டவுட் இருக்குது, ஸோ அது எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ உங்களுக்கு எதனா மெஸ்மரைஸ் அகாடமி மூலமா எதனா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ அதை வந்து கீழே வந்து கமெண்டில் போடுங்க. ஸோ நான் வந்து இதுக்கு மேலே ஒவ்வொரு வீடியோவாக பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு அப்படின்னா வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து கிளாஸஸ் கொடுக்கலாம். மற்றபடியாக வந்து பார்த்தோன்னா எஜுகேஷனல் மெத்தடாலஜியை ஃபோக்கஸ் பண்ணும்போது அது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே அது யூஸ் ஆகும். ஸோ மற்றபடியாக வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறதால அது அவங்க மட்டும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். வேணுன்றவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய ஃபோன் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.